Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் என் வீட்டில் வச்சு எங்கள் அப்பா அம்மா வச்சு வளர்த்த பலா மரம் இப்போது அது என்னோட வீட்டில் இருக்குது. அது வந்து எப்படி காய்ச்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். எங்கள் அப்பா அம்மா வச்சது எனக்கு இப்போது பழம் கொடுக்குது. அது மாதிரி நாம் நம்மளோட எதிர்கால பிள்ளைங்களுக்காக இப்பயே மரம் வச்சா தான் நம்ம குழந்தைங்க அதுலேருந்து வரக்கூடிய கனிகளை சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் முக்கனிகளும் கிடைக்கிற மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மா பலா வாழை இது கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளர்த்தோம்னா நல்லது. எங்கள் அப்பா வச்ச மரம் இந்த பலா மரம். இந்த பலா மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் வந்து அழகாக காய்ச்சிருக்கு. கீழே இருந்து அடி மரத்தில் இருந்து மேலே வரைக்கும் நிறைய காய்கள், எப்படியும் ஒரு 100 காய் போல் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு இந்த வருஷம். எப்போவுமே 50 காய் குறையாமல் காய்க்கும், இந்த வருஷம் பாருங்கள் 100 காய்க்கு மேலே இருக்கும் போல இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சொலை வந்து. இந்த பழத்தோட டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றோன்னா அதோட அருமை எல்லாமே எங்கள் அப்பா அம்மாவை சேர்ந்தது. நானும் என் குழந்தைங்களுக்காக மரக்கண்ணெல்லாம் இப்போயே நட்டிருக்கேன். அப்புறம் வாழை, இந்த வாழை மரம் நான் வச்சு அது பாருங்கள் வாழை தார் போட்டு அந்த பழமும் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த வாழை தார் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் என் வீட்டில் வந்து மாமரம் மட்டும் இல்லை. நான் இப்போது சின்னதாக இப்போ தான் வச்சுருக்கேன். இந்த மாமரம் வளர்ந்து என் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காய் கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி மர வகைகளை வச்சு குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி செய்யுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.